வணக்கம், நான் உங்க பேர் கில்ஸ். எனக்கு தமிழ் தெரியாது, அதனால இங்கிலீஷில் தான் பேசுவேன். அதுவும் இங்கிலீஷை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி தான் நம்ம எடிட்டர் போடுவார். அதனால் நான் பேசுகிற இங்கிலீஷ் உங்களுக்கு புரியலைன்னா மன்னிச்சுக்கோங்க. இப்போ நான் தமிழில் பேசுகிறேன். என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. நம்ம இப்போ இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் காடுகள் போன்ற ஒரு அத்துவான காட்டுக்குள்ளே தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். அந்தி சாயம் நேரம், அத்துவான காட்டுக்குள்ளே நம்ம தனியாக மாட்டிக்கிட்டோம். நான் மட்டும்தான் வந்துக்கிட்டு இருக்கேன். பக்கத்தில் கேமராமேன் இருக்கார், அவர் கணக்கில் தெரிய மாட்டார். இப்போ நம்ம இந்த காட்டுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன மர்மங்கள் இருக்குது, ஒரு நாள் ஃபுல்லாக இந்த காட்டுக்குள்ளே எப்படி உயிரோடு வாழலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க. ஓ மை காட், கொஞ்சம் கவனிக்கலைனாலும் இந்த பள்ளத்தாக்குக்குள்ள நான் விழுந்திருப்பேன். சாவு சாவம்ல செத்த போயில, நீ நலமா இருந்தா ஒழுந்தே எனக்கு பத்தி, நீ சாவம்ல செத்த போயில. நீங்க யாரும் இதை வீட்டில் முயற்சி பண்ணாதீங்க. இந்த ஸ்டண்ட, ஓ, நீங்க இந்த மாதிரியான காட்டுக்குள்ள போகும்போது உங்களுக்கு தண்ணி கிடைக்காது, தண்ணி தாகம் எடுக்கலாம். அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. அதுக்கு தான் நீங்க போகும்போது ஒரு துண்டை எடுத்துகிட்டு போயிருங்க. இங்கே பாருங்க, எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, என்கிட்ட ஒரு துண்டு இருக்குது. ஓ, இதில் சட்டி தான் இருக்குது. ஒரு நிமிஷம். ஆ, ஐயோ, துண்டை எந்த ஜிப்பில் வச்சேன். இந்த துண்டை எடுத்து காட்டுக்குள்ளே இருக்க தண்ணியை அப்படியே முக்கி புளிஞ்சு குடிக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன்னு எதிர்பார்ப்பீங்க. அதான் கிடையாது. நீங்கள் தான் காட்டுக்குள்ளே போக போகிறீங்கன்னு தெரியும்ல, ஒரு வாட்டர் கேனில் தண்ணி குடிச்சிட்டு போயிருங்க. காட்டுக்குள்ளே தான் போகிறோன்னு தெரியுதுல, தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போகாமல் அங்கே போய் துண்டை எடுத்துக்கிட்டு நனைச்சிக்கிட்டு குடிச்சிக்கிட்டு நல்லாவா இருக்குது. அதனால் தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போயிருங்க. இந்த பையன் என்னமா திங்க் பண்ணுறாய்யா, எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருக்கா. இங்கே பாருங்க. பேராண்மை ஜெயரவி மாதிரி சாணியை பார்த்தோன்ன கையை விட்டு நோன்ற பழக்கத்தெல்லாம் காட்டுக்குள்ள வச்சுக்காதீங்க. இது ஏதோ ஒரு விலங்கோட சாணி தான், அநேகமா குதிரை சாணியா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் கை கழுவ தண்ணி இருக்காது, அதனால கையில பிடிச்சி பார்க்கிற பழக்கத்தை நிப்பாட்டுங்க. அங்க பாருங்க, அங்க பாருங்க, யாரும் இல்லாத காட்டுக்குள்ள ஒரு மூணு பேரு. சும் பாருங்க, 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 இது ஏதோ ஒரு அனுமான.